நம்ம மனசு எப்படிலாம் செயல்படுது, இதில் நமக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிடலாம், தெளிவாக புரிஞ்சிக்கலாம். கதையை கூர்ந்து கவனிக்கும் நாய்க்கு வந்து ஏற்கனவே நாய் கொஞ்சோண்டு என்ன ஷார்ப் அறிவு நுட்பமாக இருக்குது, அதுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தது நாய் வந்து மகா ஷார்ப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஒரு ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு தளபதி ரேஞ்சுக்கு அந்த நாயை வந்து உருவாக்கிட்டாங்க, அந்தளவுக்கு ஃபுல் பவர்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து அறிவு அதிகமாக வளர்ந்தால் என்ன ஆகும், அறிவு வளர்ந்தால் என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சரியாக தான் நடக்குதா நடக்கலையான்னு என்னப்படும், சந்தேகப்படும். நிதானமாக தனக்கு எதிரில் என்ன நடக்குதுங்கிறத கவனிக்க தொடங்குகிறது. அப்புறம் என்ன பண்ணுறது, முதல்ல எழும்புனா அப்போ தான் ஃபஸ்ட்டு நாய் தெரிஞ்சுக்குது நாம் என்னென்னவோ பண்ணுறோமோ அதையெல்லாம் இல்லை இது பிறகு பண்ணுது அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்துடுது. நம்மளுடைய ஒன்று தான் இந்த எத்தனையான தோற்றமோ அப்படிங்கிறத நாய் புரிஞ்சிக்கும். இருந்தாலும் அறிவு அதிகம் இல்லையா, எதுக்கும் ஒரு குழச்சி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க போகிறீங்க, ஒரு இருட்டு பகுதியாக இருக்குது, இங்கே பாம்புக்குது ஏதோ இருக்குமோன்னு ஒரு எண்ணம் நேச்சுரலாக வருது, நாம் கொண்டு வரல. அது வர்றது நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்கு என்ன வருதுங்க, இயற்கையாக வர்றதுக்கு பேர் என்னன்னு சொல்வோம், தாட்டு. அந்த வந்த உடனே என்ன பண்ணோம், அந்த பாம்பை பற்றி ஒரு ரெக்கார்டு வந்தோடனே நீங்கள் சின்ன வயசுலேருந்து பாம்பை பற்றி என்னென்ன விஷயங்கள் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணீங்களோ அத்தனை விஷயத்தையும் இந்த மனசு அடித்து என்ன பண்ணிடும், ட்ரெயின் 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 எடுத்து போடும். எடுத்து போடுமோ போடாதா, அப்போ ஜூவில் பார்த்தேன், எங்கள் வீட்டில் அங்கே அடித்தாங்க, அன்றைக்கி எங்கேயோ ஒரு காட்டுக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு பார்த்தேன், இப்படி எத்தனையோ விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு என்ன மெமரியில் பதிஞ்சிருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணணும், வரிசையாக ஒன்று ஒன்றா எடுத்து போடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நாம்ளும் அதை வில்ஃபுல்லாக கையில் எடுத்து ராஜநாகம் படம் எடுப்பது எப்படின்னு யூடியூப்பில் போடுறோம்னு வச்சுக்கிங்க, அதுக்கு பேர் என்ன, திங்கிங்க்கு அப்புறம் அதுக்கு பேர் என்ன, செயல்பாடு. புரியுதுங்களா, நம்முடைய காத்தாலேருந்து ராத்திரி வரலி எல்லாமே எப்படி நடக்குது, இப்படி தான் நடக்குது. ஒரு தாட் வருது, அப்புறம் நம்ம சேகரித்த அறிவு வச்சு திங்க் பண்ணுறோம், அப்புறம் முடிவுக்கு எதையோ வந்து எதையோ ஒன்று என்ன பண்ணிடுறோம், செயல்படுறோம். அப்புறம் நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படுறோம், கெட்டதாக இருந்தால் தலையை தொங்க போட்டுருவோம். இதுதான் நடந்துகிட்ருக்கு, இதுதான் நடக்குது, தவிர வேறு நடக்குதா, இவ்வளோ தான் ஒட்டு மொத்தமாக நடந்துகிட்ருக்கு. புரியுதுங்களா, அதனால் முதல்ல தாட்டுங்கிறதுல இவ்வளோ நாள் நமக்கு என்ன வேலை இருக்கிறதாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமா இல்லையா, தாட்டை நம்ம சரி பண்ணணும் பிடிக்கணும்னு நம்ம இவ்வளோ நாள் எஃபோர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோமா இல்லையா, இப்போ தாட்டை நம்ம சரி பண்ணுற பொறுப்பு நமக்கு எதாவது இருக்கா. இங்கே தான் பகவத்தையா ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, தாட் என்பது இயற்கையான ஒரு இயக்கம். முதல்ல உங்களுக்கு தாட்டு திங்கிங்னா தெளிவாக புரிஞ்சிருச்சு இல்லை, அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல வரேன். இதுக்கு பேர் என்ன சொன்னேன், அறிவு. அறிவுக்கு பேர் என்ன, திங்கிங். மனசுக்கு பேர் தாட்டு. புரிஞ்சுதுங்களா, இப்போ என்ன சொல்ல போகிறேன், இப்போ அடுத்தது இன்னொரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதையை நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா நம்ம மனசு எப்படிலாம் செயல்படுது, இதில் நமக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிடலாம், தெளிவாக புரிஞ்சிக்கலாம். கதையை கூர்ந்து கவனிக்கவும், கவனிச்சிடலாமா. சரி, ஒரு ராஜா இருக்கிறார், ராஜாவுக்கு என்ன பொழுதுபோக்காக இருக்க முடியும், சண்டை போடுறதா இருக்கும் இல்லைன்னா வேட்டையாடுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்வார். ராஜா என்ன பண்ணுறாரு, வேட்டைக்கு போகும்போது தளபதியை கூட்டிக்கிட்டு போகும்போது ஒரு வேட்டை நாயும் ஒன்று கூட கூட்டிக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து மான் ஒன்று வந்து வர்றதனை பார்த்துட்டு அவர் குறிப்பாக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, வில்லெல்லாம் வச்சு கரெக்டாக இழுத்து ஃபுல் ஃபோக்கஸும் கவனத்தை எது மேலே குவிக்கிறாருங்க, மான் மேலே குவிக்கிறது, வில்லை வச்சு முழு கவனத்தையும் இழுத்து மான் அடிக்கணும்னு சொல்லி குறிப்பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து அந்த மரத்துக்கு மேலேருந்து ஒரு கருணாக பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்குது. ராஜாவுக்கு அது தெரியல, ஏன், அவருடைய எண்ணம் இல்லை, அவருடைய கவனம் பூரா எங்கே இருந்தது. இப்போ நீங்கள் கூட கேட்டிருப்பீங்கள, நம்ம ஃப்ரெண்டு இப்படி இப்படின்னு கையாடிட்டு போயிருப்பான், என்னடா நேற்று இப்படி இப்படி இப்படின்னு கையாட்டினேன் உனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கீங்களா, கேட்டிருலையா, ஏன், நாம் வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் போயிருப்போம், அவங்க நமக்கு இப்படி இப்படின்னு சொன்னது நமக்கு தெரியல. நம்ம எது பெரிய பார்த்துட்டு போயிருப்போம்னா நமக்கு ஞாபகம் இருக்காது, என்ன காரணங்க, நம்ம வேற ஒரு விஷயத்தில் வந்து மனசு வந்து லயம் ஆகி போயிருக்கிறதுனால எதிரில் இருக்கிற நிஜம் நமக்கு
தெரியல. அந்த மாதிரி ராஜா வந்து முழு கவனத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், மான் அடிக்கிறது இருந்ததுனால கவனிக்கல, பாம்பு இறங்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்து வேட்டை நாய் வந்து இதை வந்து கவனிச்சிருச்சு, ராஜா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு பாம்பு இறங்கிட்டு இருக்கிறது ராஜாவுக்கு தெரியலன்னு ரெகனைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுது, ஒரே ஜம்ப்பு பாம்பை அந்தாண்டை தட்டி விட்டு வேட்டை நாய் இந்தாண்டு உருண்டு விழுகுது. ராஜாவுக்கு அப்படி திடீர்னு ஒரு ஷர்க் ஆகி கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி பார்க்குறாரு என்ன ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா வேட்டை நாய் இந்தாண்டை கிடக்குது, பாம்பு இந்தாண்டு இருக்குது. அப்புறம் புரிஞ்சிக்கிட்டார், என்னன்னு புரிஞ்சிக்கிட்டார், நாம் பாம்பு வந்திருக்குது, வேட்டை நாய் தன்னுடைய உயிரையும் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கு, காப்பாற்றுறது, நம்மளை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்குன்னு அந்த வேட்டை நாய் மேலே ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு விசுவாசம், ஒரு நம்மளை உயிரை காப்பாற்றினா அவங்க மேலே நமக்கு ஒரு நன்றி விசுவாசம் வருமா வராதா, ஒரு நல்ல ஒரு விசுவாசம் வந்தோடனே சரின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்தாட்டி ஒரு ஸ்பெஷல் டீம் கொடுத்து அந்த நாய்க்கு வந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய என்ன சொல்கிறது நாலேஜ் பார்ட்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா ராஜா இப்போ சாதாரண ராஜான்னா அப்புறம் எவ்வளோ வசதி இருக்கும் இல்லையா, ஃபுல் ட்ரைனிங். நாய்க்கு வந்து ஏற்கனவே நாய் கொஞ்சோண்டு என்ன ஷார்ப் அறிவு நுட்பமாக இருக்குது, அதுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தது நாய் வந்து மகா ஷார்ப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஒரு 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 சண்டை போடுறதுக்கு ஒரு ஒரு தளபதி ரேஞ்சுக்கு அந்த நாயை வந்து உருவாக்கிட்டாங்க, அந்தளவுக்கு ஃபுல் பவர்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து அறிவு அதிகமாக வளர்ந்தா என்ன ஆகும், அறிவு வளர்ந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சரியாக தான் நடக்குதா நடக்கலையான்னு என்ன படும், சந்தேகப்படும், டவுட்லாம் படும். என்ன பண்ணுது, டெய்லி இந்த ராஜா சாயந்தரம் மணி ஒரு 6 மணி ஆனால் குதிரையில் எங்கேயோ போகிறாரு, தினமே போயிட்டுருக்காரு, என்ன போகிறாரு நமக்கே இவ்வளோ நாள் தெரியாமல். ஏன்னா இது வந்து என்ன ஆகிடுச்சு, தலைப்புறம் பயங்கர அறிவு வளர்ந்தோன்னே நமக்கு தெரியாமல் எப்படி என்ன நடக்கலாங்கிற அளவுக்கு ஒரு இதாகிடுச்சு. டெய்லியுமே ராஜா போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு 10 கிலோமீட்டர் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒரு மலை அடிவாரத்தில் ராஜா வந்து 25வது கல்யாண நாளுக்காக ஒரு கண்ணாடியிலேயே ஒரு அழகிய மாளிகையை வந்து கட்டி திறப்பு விழாவுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாய்க்கு வந்தோடனே ஒரே பெரிய அதிசயம், இங்கடா இங்கே இவ்வளோ பெரிய ஒரு பேலஸ் மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சரி இருந்தால் உள்ளே எப்படி இருக்குது நமக்கு தெரியாமல் ஏதோ பண்ணிட்டார் நம்ம என்னென்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ராஜாவுக்கே தெரியாமல் கண்ணாடி மாளிகைக்குள்ளே போயிடுது. ராஜா என்ன பண்ணுறாரு, காவலாளிகள் 2 பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ண நாளைக்கு ஓப்பன் பண்ணிடலாமாங்கிறார். தாராளமாக பண்ணிடலாங்க, நாளைக்கு தான் இப்போ கல்யாண நாள் சிறப்பாக தாராளமாக பண்ணிடலாங்க எல்லாமே இருக்குதுன்னு, சரி ஓகே லாக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கண்ணாடி மாளிகைக்குள்ளே இப்போ யார் இருக்கிறா, நாய் தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி என்ற உருவத்தை மட்டும் பார்த்தது, கண்ணாடியை பற்றி அதுக்கு எந்த அறிவும் இல்லை அப்படிங்கிறதோட நீங்கள் இந்த கதையை கேட்டிங்கன்னா தான் இந்த கதையினுடைய சாரம் உங்களுக்கு தெளிவாக புரியும். புரியுங்களா, நாய்க்கு எதை பற்றி தெரியாது, கண்ணாடி என்ற ஒரு பொருளை பற்றி பெற்று நாய்க்கு தெளிவாக தெரியாது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுது, உள்ளே போன உடனே நாய்க்கு என்ன ஆகும், திரும்பின பக்கம்லாம் நாய் பார்த்துடும், நாய்க்கு வந்தது டென்ஷன், இந்த ராஜா நமக்கு தெரியாமல் 1-2 இல்லை இத்தனை நாயை உள்ளே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மேலே ஒரு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. அது இல்லாமல் அதுவே ஒரு பெரிய ஸ்கில்லான டாக் இல்லையா, இத்தனை பேரும் என்ன பண்ணிடணும், முடிச்சுட்டு தான் நீ வெளில போகிறது அப்படிங்குது. சரின்ட்டு ஆக்ரோஷமாக குலைச்சா அத்தனை நாயும், நாய் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பக்கம் பயம் கவுது, ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, திருமண பக்கம்லாம் என்னவா இருக்குது, வேட்டை நாயாக இருக்குது, நாம் இன்னைக்கு காலி அப்படின்னு ஒரு பய உணர்வு வருது. மொத்தம் வந்து 3 வகையான உணர்வு, ராஜா நமக்கு தெரியாமல் ஒரு வேலை பண்ணிட்டாரேன்னு ஒரு அற்றாமை கோபம் ஒன்று இருக்குது, திருமண பக்கம்லாம் வேட்டை நாய் இருக்குதுன்னு இருக்குது, இதை வெற்றி கொள்ள வேணுங்கிற ஒரு ஆற்றாமை, இப்படி பல்வேறு பகையத்தில் அந்த மனசுக்குள்ளே போட்டு அது டென்ஷன் ஆகி சரி வாழ்வோ சாவோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல முடிச்சுட்டு தான் இன்றைக்கி நாம் வெளில போகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி என்ன பண்ண ஆரம்பிக்குது, கொலை கிளாஸை உடைக்கலை, அதுக்கு தெரியாது இல்லை அது எதிர்ப்பு இருக்கிறது வந்து நிஜம்னு தானே அதுக்கு ஃபீல் பண்ணும், கொலைக்க ஆரம்பிச்சு கொலைச்சி ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது, பண்ணால் இருக்கிற அந்த அத்தனை நாயும் கண்ணால் இருக்கிற நாயும் குலைக்குது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, கண்ணால் இருக்கிறது குலைச்ச உடனே இது வந்து அது குலைக்கிறதும் நம்ம இன்னும் இருக்கிற எஃபோர்ட்டை போட்டு கடைசியை வரல முயற்சி பண்ணி பார்த்தலான்னு குலை குலைன்னு குலைச்சி
தொண்டை குழியெல்லாம் கிழிஞ்சி ரத்தம் கொவகொன்னு கொட்டி தொப்புன்னு கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சுயநினைவே இல்லாமல் நாய்க்கீழே கிடக்குது. ஓகேவா? பிறகு வந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து லேசாக கண் விழித்து கண்ணாடியில் பார்க்குது. நாம் எப்படி உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு நாய்க்கு, நம்ம என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு எனக்கு முதல்ல அப்படி தானே சந்தேகம் வரும். நம்ம இந்நேரம் முடிஞ்சிருக்கணும், எப்படி இருக்குது, எப்படி இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு டவுட் வருது. சரின்ட்டு கண்ணாடி வழியாக அப்படி எட்டி பார்த்தாக்கா அப்படி குலைச்ச நாய் எதுவுமே என்ன பண்ணல, குலைக்கலை. நாய்க்கு ஒன்றும் புரியல, ஏன்னா டோட்டலாக அது வந்து ஒன்றும் விளங்கலை. என்னடா இந்நேரம் நம்ம வந்து நம்ம முதல்ல உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவ்வளோ ஆக்ரோஷமாக குலைச்சிக்கிட்டு இருந்த எதுவுமே இப்போ குலைக்கலை அப்படின்னு ஒன்று என்னமோ இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாய் என்ன பண்ணுதுங்க, நிதானமாக தனக்கு எதிரில் என்ன நடக்குதுங்கிறத கவனிக்க தொடங்குகிறது. அப்புறம் என்ன பண்ணுறது, முல்லை எழும்புனா அப்போ தான் ஃபஸ்ட்டு நாய் தெரிஞ்சுக்குது நாம் என்னென்னவோ பண்ணுறோமோ அதையெல்லாம் எதிர்ப்பில் இருக்கிற கண்ணாடியில் கண்ணாடியில் எதிர்ப்பு இருக்கிறது பண்ணுது அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்துடுது. நம்மளுடைய ஒன்று தான் இந்த எத்தனையான தோற்றமும் அப்படிங்கிறத நாய் புரிஞ்சிக்கும். இருந்தாலும் அறிவு அதிகம் இல்லையா, எதுக்கும் ஒரு குழச்சி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவேன், ஏன்னா அறிவு எப்படி தானே கன்ஃபார்ம் பண்ணணுன்னா அப்படித்தானே. சரின்ட்டு என்ன பண்ணுது, மறுபடியும் கண்ணாடியில் பார்த்து கொஞ்சம் நேரம் குழைச்சோடனே சரி எல்லாம் குலைக்குது, ஓகே நான் இது ஆஃப் ஆனவுடனே அத்தனை நாயும் ஆஃப் ஆகிடுது சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்தானே நடந்து பார்க்குது, திரும்ப இந்தான் நடந்து பார்க்குது, இது என்ன செய்யுதோ அது ரிப்பிட்டேஷன் அங்கே நடக்குது. இப்போ நாய் புரிஞ்சிக்கிச்சு, இனி குறைச்சி பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சிட்டு நேராக அமைதியாக வந்து மெயின் டோர் கேட் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட காலை கீழே போட்டு கம்முன்னு படுத்துடுச்சு. கதை நல்லா இருந்ததா? சரி கேள்வி கேட்கலாமா? அதுதான் பதில் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கதை நல்லா இருந்தது பெரிய விஷயம் கிடையாது, பதில் சொல்லணும் சரியா. வேட்டை நாய் என்பது எது? ஒரு 5 கேள்வி நான் கேட்டுடுறேன், யாரோ ஒருத்தர் மட்டும் விட சொன்னால் போதும். ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களோ யூடியூப் பார்த்தவங்களோ சொல்லாதீங்க, இந்த கிளாஸில் உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். அதனால் யாரோ ஒருத்தர் சொன்னால் போதும். வேட்டை நாய் என்பது என்ன? கண்ணாடி மாளிகை என்பது எதை குறிக்கிறது? கண்ணாடியில் தெரியும் அந்த பிரதிபலிப்புகள் என்பவை எவை? வேட்டை நாய் இறுதியாக எதை கண்டுபிடித்தது? ஏன் போய் மெயின் டோர் வாசலில் கம்முன்னு அமைதியாக படுத்துச்சு? மொத்தம் வந்து எத்தனை கேள்விங்க? 5 கேள்வி. யாராவது ஒருத்தர் விடை சொல்ல முடியுமா? யார் சொன்னால், அதாவது ஏற்கனவே இது பார்த்தவங்கன்னா இருந்தால் தயவு செஞ்சு வேணாம், இப்போ தான் இப்போ இருக்கிற வகுப்பில் அட்டன் பண்ணதில் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற யாராவது இருந்தால் சொன்னால் போகலாம். யாராவது சொல்கிறீங்களா? சும்மா இது ஒரு ஜாலியாக தானே பேசுறேன், சீரியஸாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் என்னங்க, சும்மா ஜாலியாக சொல்லுங்கள். அவர் சார் எழுந்திருக்கார், சொல்லுங்கள் சார். நாய்ங்கிறது அறிவு, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி அப்புறம் நாய் போய் அமைதியாக உட்காந்துச்சு, அது என்னத்துக்கு? சூப்பர் அம்மாதான். எல்லாருமே கற்பூரம் மாதிரி என்னன்னு பண்ணியிருக்கீங்க, கப்புன்னு ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்கிறது தெரியுது. இருந்தாலும் அதை கொஞ்சம் நான் டீட்டெயிலாக என்னங்க அப்படி ஆசை ஆசை ரைட் ரைட். இருந்தாலும் அதை நம்ம டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி புரிஞ்சிக்கலாம் சரியா. இதை சொல்ல போகிறேன், அதுதான் சொன்னேன். ஏன்னா அவர் சொல்லிட்டார், அவர் ஷார்ட் ஃபார்மில் சொல்லிட்டாரு, நாம் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லப்போம். வேட்டை நாய் என்பது வேறு யாரும் கிடையாது, யார்? நான் தான் வேட்டை நாய், நான் தான் நம்ப அப்படி வச்சுக்கலாம். நம்ம தான் வேட்டை நாய், அதான் அறிவு. நம்மங்கிறது தானே அறிவு தானே, அறிவு தானே நம்ப. நாம்ளாக செய்கிற வேலைக்கு பேர் என்னங்க, எதை வச்சு செய்கிறீங்க? அதான் நாம்ப. இன்னொன்று தான் தானாக நடக்கிறதுக்கு பேர் நமக்கு வேலையே இல்லையே, அதனால் நாம்ங்கிறது எதுங்க? அறிவு தான். புரியுதா? அப்போ வேட்டை நாய் என்பது யார்? அவர் சார் அறிவுன்னு சொன்னது கரெக்டு, புரியுதுங்களா? நம்ம தான் வேட்டை நாய். கண்ணாடி மாளிகைங்கிறது என்ன? என்னுடைய மனசு தான் கண்ணாடி மாளிகை. கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய உணர்வுகளுக்கும் பேர் என்னங்க?
கனல் அத்தனையும் பிரதிபலிப்பு தானே, ஓகேவா? ரைட்டு. அதுக்கப்புறம் நாய் என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு? சாவர மாதிரி குழைச்சா கூட கண்ணாடியில் என்ன ஆகாது? எண்ணத்தையும் உணர்வையும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத நாய் கண்டுபிடிச்சிச்சு. நாமளும் புரிஞ்சிக்கணுமா? புரிஞ்சிக்கணுமா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு வச்சுருக்குறோம், புரிதல். வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய உணர்வுகளையும் என்னுடைய அறிவை வச்சு என்னால் என்ன பண்ண முடியாதுங்க? நம்ம எப்படியாச்சும் எண்ணத்தை சரி பண்ணிடலாம் தானே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்படியாவது இந்த உணர்வை சரி பண்ணிடலாம் தானே, இந்த ஒரு இந்த இந்த ஒரு கோப உணர்வு மட்டும் எனக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா? இந்த ஒரு அசிங்கமான எண்ணம் மட்டும் எனக்கு வரவே கூடாதுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோமா இல்லையா? என்னங்க இது இப்போ சொன்னதே இல்லை? சரி, இல்லை, வேட்டை நாய்ங்கிறது நம்ம தான் வேட்டை நாய் அப்படின்னு அது புரியுதா? நமது அறிவு தான் வேட்டை நாய், சரிங்களா? அதானே கேட்குறீங்க, அதை தானே கேட்குறீங்களா, வேறு எதாவது கேட்குறீங்களா? கண்ணாடி மாளிகை என்கிறது என்னுடைய மனசு தான் கண்ணாடி மாளிகை. அந்த கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புங்கிறது எண்ணங்களும் உணர்வுகளும் தான் என்னங்க சொல்கிறோம், அதுதான் கண்ணாடி மாளிகையில் தெரிகிற பிரதிபலிப்புகள். நான் என்னத்தை கண்டுபிடிச்சிச்சுன்னா என்னுடைய பிரதிபலிப்பு, கண்ணாடியில் தெரிய பிரதிபலிப்புகளான எண்ணங்களையும் உணர்வுகளையும் என்னால் எதிர்த்து ஒரு காலமும் போராடி வெற்றி காணவே முடியாதுங்கிறத வேட்டை நாய் புரிஞ்சிக்கிறதுங்கிறது எது புரிஞ்சிக்கிதுன்னு அர்த்தம், அறிவு புரிந்து கொள். நான் சொல்கிறேன், இப்போ சொன்னேன்ல, அறிவால் ஒருபோதும் மனசை வெல்ல முடியாதுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசில் வர எண்ணங்களையும் உணர்வுகளையும் அதால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறது தான் வேட்டை நாய் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் அப்படி இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிக்கும். வேட்டை நாய் என்ன கண்டுபிடிக்குது? எனக்குள் வருகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் என்னால் ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத வேட்டை நாய் கண்டுபிடிக்கிறது தான் புரிதல் அப்படின்னு சொல்கிறோம். கண்டுபிடிச்ச வாட்டி தனக்கு மனசுக்குள்ளே எந்த வேலையாச்சும் அதுக்கு இருக்கா? ஏன்னா எல்லாம் அதுவாக நடக்குது, அதுவாக போகுது, இதில் நான் அதுக்கு எதாவது வேலை இருக்கா? புரியுது. அதனால் என்ன பண்ணுச்சு, கதவை திறந்தா வெளியிலனா புறத்தில் வேலை செய்யலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு பேர் தான் என்னங்க, சும்மா. சும்மா இருந்தால் என்ன, என்ன வேணாலும் உள்ளே நடந்துட்டு போட்டோம், நாம் அதுக்கு அங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணுறதுன்னு கிடையாது. உள்ளே என்னாவே கொதிச்சு கபோ குபோ நடந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த அறிவு வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு வச்சுருக்குறோம், சும்மா இருத்தல்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், எதுவும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா படுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிறோம். அதை சொல்லலை, சும்மா இருவோட அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே எப்பேற்பட்ட கொதிப்பான எண்ணங்கள் வந்தாலும் சரி, உணர்வு வந்தாலும் சரி, அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே ஒன்றால் செய்ய முடியாது அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, சும்மா இருத்தல். என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், இது சம்மந்தமாக நானும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை என்பதை எனது அறிவு விளங்கி கொள்வதைத்தான் ஞானம் புரிதல்னு சொல்கிறேன். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.